ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனோஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் ஆல்கஹாலிக் மெத்தடில் எப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சோப் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டி ரெண்டு கலரில் உள்ளது வந்து நான் எடுத்துருக்கிறேன், ரெண்டும் பச்சை கலரில் உள்ளதும். அது வந்து ஒரு அரைக்கப்பளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். அரைக்கப்பளவுங்கிறது 125 ml. அது மாதிரி பிளாக் ரைசின்ஸ் வந்து அதே மாதிரி அரைக்கப்பளவு வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து பிளேட்டில் போட்டு நம்ம வந்து ரெண்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். முழுசாக வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதுமாரி பேக்கெட்லேயே வந்து கிடைக்கிது நம்மளுக்கு டேட்ஸ், சின்ன சின்னதாக கட் பண்ணது. அதை தான் நான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துக்கிறேன். டேட்ஸ் எடுக்கும்போது வந்து ரொம்பவும் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் குழக்குழன்னு இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு அரைக்கப்பளவு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நம்ம வந்து அந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செரி எடுத்துக்கலாம். செரியும் ஒரு அரைக்கப்பளவு எடுத்துகிட்டு அதையும் சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது அளவு பார்த்திங்கன்னா இது வந்து 1 கிலோ கேக்குக்குள்ளே மெஷர்மெண்ட் தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து இதில் வந்து நம்ம வந்து சோப் பண்ணுறதுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஆரஞ்சு ஜூஸுக்கு வந்து நம்ம அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கக்கூடாது. நம்ம கயிற்றே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதோடய பல்பும் அதோடய சீடும் நம்மளுக்கு வந்து தேவையே இல்லை. கயிற்று நல்லா இதை மாதிரி பண்ணாலே போதும், நம்மளுக்கு அழகாக வந்து ஜூஸ் வந்து வந்துடும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவில் வந்து நான் எடுத்துருக்கிறேன், அரைக்கப்பளவு. இதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது குறைஞ்சது ஒரு 6-7 மணி நேரம் வந்து ஊறலாம். இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் கூட ஊறினாலே போதும், நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ப்ளம் கேக் வந்து சூப்பராகவே வரும். இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நட்ஸு பார்த்திங்கன்னா எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். அது வந்து கேக் செய்கிற அந்த டைமில் வந்து நம்ம இதில் ஒரு அரைக்கப்பளவு வந்து 1-2 உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை மூடி போட்டு அப்படியே நம்ம வந்து சோக்காக வந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.